அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் ஒவ்வொரு நாளுமே அந்த நாளுக்குரிய சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய மூன்றாவது நாளானது வந்துள்ளது அதாவது நவராத்திரி பண்டிகை என்பது புரட்டாசி அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கி தசமி வரைக்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாசி மாதத்தில் சிவனுக்கு சிவராத்திரி கொண்டாடப்படுவது போல புரட்டாசியில் ஒன்பது நாட்கள் பார்த்திங்கன்னா சக்தியை வழிபட நவராத்திரி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் முதல் நாள் அக்டோபர் பதினேழாம் தேதியில இருந்து தான் நவராத்திரியானது தொடங்குகிறது அந்த வகையில் இன்றைய நாளான ஐப்பசி மூன்றாம் தேதி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று நவராத்திரியுடைய மூன்றாவது நாளானது வந்துள்ளது இன்றைய மாலை பொழுது ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல இன்றைய நாளுக்குரிய சிறப்பான கடவுளை நாம வழிபாடு செய்து அவருடைய முழு ஆசிர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளலாம் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகளானது நீங்கும் அதே சமயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே நீங்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக மகாலட்சுமி ஆனவள் நம் வீடு தேடி வந்து வாசம் செய்வாள் இதனால் நமக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்ற நிலையையும் நம்ம அடையலாம் அதன் மூலமாக நிறைய லாபத்தையும் நாம் பார்க்கலாம் இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல சிறப்புகளை தரக்கூடிய இன்றைய நாளில் நம்ம எந்த கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் அந்த சக்தி வாய்ந்த முப்பது நிமிடமானது எப்போது வருது என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய மூன்றாவது நாளானது வந்துள்ளது இன்றைய நாளில் நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்து அவருடைய முழு ஆசிர்வாதத்தை பெறப்போகிறோம் இன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் தான் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வைத்து நம்ம சிறப்பான வழிபாட்டை செய்யப்போகிறோம் குழு வைக்காமல் இருப்பவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய ஒன்பது நாட்களிலுமே பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்குரிய சிறப்பான கடவுள்கள் எதுவோ அதை நாம் நம்முடைய வீட்டில் வைத்து மனதார வழிபாடு செய்துட்டு வரலாம் இதன் மூலமாகவும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் வீடுகளில் குழு வைக்க முடிந்தவர்கள் குழு வைத்து நம்ம வழிபாடு செய்துட்டு வருவதால் ரொம்பவே மேன்மையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கடைசி மூன்று நாட்கள் தான் பார்த்திங்கன்னா கொழு வைத்து வழிபாடு செய்வாங்க அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய ஒன்பது நாட்களுமே அந்த நாளுக்குரிய சிறப்பான கடவுள்களை மாலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் வழிபாடு செய்துட்டு வர வேண்டியது அவசியமாகும் அதே போல் நாங்கள் கொழுவே எங்கள் வீட்டில் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா திடந்தோறும் நவராத்திரிக்கு உரிய ஒன்பது நாளுக்குரிய அந்த தேவிகளையுமே நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்த வருடத்தில் வரக்கூடிய நவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா நீங்களே கொழு வைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட நிலையையும் நீங்கள் பெறுவீர்கள் இப்போது நம்ம இந்த நவராத்திரியுடைய மூன்றாவது நாளில் நம்ம எப்படி அந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய நாள் காலை பொழுதே எழுந்து குளித்து முடித்து விட்டு நம்முடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் நன்றாக சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு காலையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நவராத்திரியுடைய மூன்றாவது நாள் அப்படிங்கிறது திருதியை திதியில தான் வருகிறது இந்த திதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வராகி அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது இன்றைய மாலைப்பொழுது சரியாக ஆறு முப்பது மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய படத்தை நீங்கள் எடுத்து தனியாக வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் செண்பகம் பூக்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து ஐந்து புது அகல் விளக்கை நாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இன்றைய மாலை பொழுதுல வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது அந்த ஐந்து அகல் விளக்குகளையும் நல்லெண்ணெயை ஊற்றி நாம் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய பிறகு அந்த செண்பக மலர்களை கொண்டு நாம் வராகி அம்மனை அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து நூற்றி எட்டு முறை வராகி அம்மனை அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்யும்போது வராகி அம்மனே போற்றி என்ற இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு எலுமிச்சு கனிய அம்மனுடைய பாதத்திற்கு கீழாக நம்ம வைத்து விட வேண்டும் தொடர்ந்து நம்முடைய அதை இன்றைய வராகி அம்மனை மனதார நினைத்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை நாம சொல்லலாம் அதன் பிறகு வராகி அம்மனுக்கு ரொம்பவே பிடித்தமான பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுத்த வடை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இன்றைய நாள்ல நீங்க இந்த நினைவு கூட செய்யலாம் இல்லை என்றால் நவதானிய வடை செய்யலாம் இல்லைன்னா மிளகு சேர்த்த வடை கூட செய்யலாம் அதுவும் இல்லை என்றால் வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதத்தை நைவேத்தியமாக அதுவும் இல்லை என்றால் உங்களுக்கு ரொம்பவே எளிதான சர்க்கரை பொங்கலை கூட இன்றைய நாள்ல நீங்க வராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் இந்த நாலு நைவேத்தியங்கள் தான் பாத்தீங்கன்னா வராகி தேவிக்கு ரொம்பவே உகந்தது ஆகும் எனவே இந்த நெய்வேத்தியத்தை நம்ம படைக்கும் போது அன்னையுடைய மனமானது ரொம்பவே குளிர்ந்து நம்ம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனையும் கூடிய விரைவிலேயே நமக்கு தந்தருளுவாள் அதன் பிறகு சாமிக்கு வைத்த இந்த நெய்வேத்தியத்தை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பிரசாதமாக நம்ம கொடுத்துட்டும் வரலாம் பூஜையில் வைத்த அந்த எலுமிச்ச பழத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜையார இல்லைன்னா உங்கள் வீட்டு கபோர்டில் நீங்கள் அந்த பழத்தை வைத்து விடலாம் பூஜை அறையில் அந்த பழத்தை வைப்பதன் காரணமாக பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அதாவது கெட்ட சக்திகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலகி போகுமா அதே எலுமிச்ச பழத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய பணம் சேர்த்து வைக்கக்கூடிய கபோர்டில் வைப்பதன் மூலமாக பணமானது அதிகரிக்குமா அதாவது நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கி தொழிலில் நல்ல முன்னேற்ற நிலையை அடைந்து அதன் மூலியமாக நம்ம நிறைய லாபத்தையும் பார்க்கலாமா எனவே நவராத்திரியுடைய மூன்றாவது நாளான இன்றைய நாளில் நம்ம வராகி அம்மனை மனதார வழிபாடு செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாமே துவம்சம் செய்வாளாம் தீய சக்திகளை அடித்து விரட்டுவாளாம் காரியம் யாவிலுமே பாத்தீங்கன்னா நமக்கு துணை இருப்பாளாம் அதாவது இனி நாம எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதுல நமக்கு வெற்றி கிடைக்குமா மேலும் செயலில் பலமும் பலனும் தந்தருளுவாள் என்பது ஐதீகமாகும் எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல சிறப்புகளை தரக்கூடிய இன்றைய நாளில் வராகி அம்மனை ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் எனவே இந்த அற்புதமான தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய நாளில் வராகி அம்மனை வழிபாடு செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய முன்னேற்ற நிலையை அடையட்டும் மேலும் இதற்கு முன்பாகவே நீங்க நவராத்திரியில வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைத்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களும் பாத்தீங்கன்னா நம்பிக்கையுடன் இந்த பூஜையை அனுஷ்டித்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை அடையட்டும் மேலும் நீங்க இதுவரைக்கும் நவராத்திரியை வழிபடாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனா நவராத்திரியுடைய மூன்றாவது நாளான இன்றைய நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குரிய அந்த அன்னையை நாம வழிபாடு செய்து அவளுடைய முழு ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுட்டு வாங்க இந்த நவராத்திரியுடைய ஒன்பது நாட்களிலும் ஒன்பது வகையான அன்னையை நாம் வழிபாடு செய்வதால் பாத்தீங்கன்னா நாம் வைக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலுமே அந்த பிரார்த்தனைக்கான பலன் பார்த்திங்கன்னா நமக்கு கூடிய விரைவிலேயே கிடைக்குமா மேலும் சப்த கன்னிகளில் ஒருவரும் அம்பிகையுடைய சேனாதிபதியும் ஆனவள் தான் இந்த வராகி அம்மன் பஞ்சமி திதியில வராகிய தேவிய வழிபாடு செய்வது வழக்கத்தில் இருந்து வருகிறது வாழ்க்கையில வரம் பல தந்து நம் வாழ்வையை வரமாக்கி தந்தருளுபவள்தான் இந்த அன்னை சப்த மாதர்களில் வராகியும் ஒருவர் ஆனால் அத்தனை பேரிலுமே காரியத்திலும் வீரியத்திலும் வேகம் காட்டி அருளும் தருகிற மகாசக்தி தான் இந்த வராகி என்று போற்றுகின்றனர் பக்தர்கள் மேலும் அன்னை லலிதாம்பிகை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரக்கனையும் கொள்ள ஒரு சக்தியை உருவாக்கினார் இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் அந்த வகையில விசுக்ரன் எனும் அரக்கனை கொள்ள வராகி எனும் சக்தியை அன்னை லலிதாம்பிகை படைத்தாள் இந்த வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா சக்திகளிலேயே சாந்த சொரூபமும் உண்டு உக்ர சொரூபமும் உண்டு பக்தர்களாகிய நாம பூஜை செய்யக்கூடிய போது சாந்த கோலம் கொண்ட புன் சிரிப்போடு திகழ்கிறாள் இந்த வராகி அன்னை வராகி என்றாலே வரம் தரக்கூடியவள் என்று பொருள் அதுவும் வராகிக்கு ரொம்பவே உகந்த நாள் என்று சொல்லக்கூடிய நவராத்திரியுடைய மூன்றாவது நாளில் நம்ம வழிபாடு செய்வதால் இன்றைய நாளில் நம்ம வைக்கக்கூடிய பேர்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலுமே அதற்கான பலன் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ